ஆனால் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஒரு அம்சம் இருக்குது. ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஒரு பிரச்சனை இல்லாத அம்சம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நான் வந்து ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நாங்கள் நண்பர்கள் ஒரு கூட்டமாக நாங்கள் அப்படி மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் போவோம். அப்படி ஒரு முறை நாங்கள் போகும்போது அந்த பாபநாசம் அந்த இதுக்கு மேலே ஹெல்ஸில் ரெண்டு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு மேலே பானதீர்த்தம்னு சொல்லி இந்த தாமிரபரணி ஆறு வந்து உற்பத்தி ஆகிற இடம், அது ஒரு காட்டாறு தான். ஏன்னா டேமுக்கு அப்புறம் அது வந்து வாட்டரெல்லாம் கண்ட்ரோலாக வந்துடும். டேமுக்கு மேலே உள்ள பகுதியில் அந்த ஆறு முழுசுமே காட்டாராக தான் இருக்கும். அந்த உற்பத்தி ஸ்தானத்தை வந்து பானதீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்காக சும்மா நாங்கள் போயிருந்தோம். ஒரு சாமியார் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார், வழி தெரியாது. அப்போ அங்கே என்ன, அது ஒரு மழை காலம், அடி ரொம்ப பயங்கரமான வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சாமியார் தான் சொன்னார், ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு குட்டி யானையை இந்த ஆறு அடிச்சுட்டு போயிட்டுதுன்னு சொன்னார். இப்போ அந்த ஆறு போகிறத பார்த்தான்னு சொன்னால் குட்டி யானை பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக போயிட்டுருக்கு. அது கண்கூடா தெரியுது. ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார், நாம் இறங்கி இதில் குளிக்கலாமான்னார். அப்போ நான் எங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு விளையாட்டாக சொல்கிறார் போல நினச்சி, சரி நாங்களும் சரி குளிப்போமேன்னு சொல்லி விளையாட்ட நாங்களும் விளையாட்டாக சொல்கிற மாதிரி சொன்னோம். அவர் சீரியஸாக குளிக்கிறதுக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கு ஷாக் ஆகி போச்சு, என்னடா நம்மளை ஆற்றுல க்ளோஸ் பண்ணிடுற போலையேன்னு பயந்துட்டோம். அப்படின்னு சொல்லுங்கள், சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் கரையில் இருந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே அவர் சீரியஸாக ஒரு இடத்த பார்த்து கடைசியில் அந்த இடத்த தேர்ந்தெடுத்த பிறகு நாங்களும் எல்லாருமே இறங்கி உள்ளே குளித்தோம். அந்த அளவுக்கு எவ்வளோதான் ஆறு நீங்கள் காட்டாராக இருந்தாலும் இப்படி குளிக்கிறதுக்கான இடமும் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இனமே நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஏதாவது ஆறுகள் காட்டாறுகளை நீங்கள் பார்க்க நேர்ந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆறு வந்து ஓடிட்டுருக்கும்போது, ஏன்னா அங்கே எல்லாம் சாதாரண ஒரு வழித்தடம்லாம் இருக்காது, சும்மா காட்டுத்தனமாக தான் ஓடும். அப்போ நிறைய பாறைகள் இருக்கும். அப்போ அந்த பாறைகளுக்கு இடையில் அது ஓடும் பொழுது சில பகுதியில் ஆறு முன்னோக்கி ஓடும், சில நேரத்தில் அந்த பாறை தடுத்து அதனுடைய வேகத்தை பின்னோக்கி நகர்த்தி விட்ருவோம். அப்போ ஒரு சைடில் முன்னோக்கி ஆறு போக இன்னொரு இடத்துல பின்னோக்கி வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு சமதளமான இடத்துல ஒரு தெப்ப மாதிரியே இருக்கும். அப்படி எல்லா ஆறுகள்லையுமே பல இடங்கள்லையும் அப்படி இருக்கும். அந்த இடத்துல இறங்கி குளிச்சிங்கன்னா சும்மா நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம், சும்மா சாதாரண தெப்பத்தில் குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து அந்தளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அந்தளவுக்கு இருந்தாலும் கூட அதில் ஒரு பகுதி வந்து இந்த மாதிரி நம்ம இறங்கி குளிக்கிற மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு அம்சமும் நம்ம எல்லோருடைய மனசுலையுமே இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு வியாபாரி, அவரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். நிம்மதியெல்லாம் சரியாக படுத்தா தூக்கம் கூட வர்றதில்லை. அப்போ ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு ஞானியை அணுகிறாரு. அப்போ அந்த ஞானியினுடைய ஆசிரமம் மலைப்பிரதேசங்களில் இருக்குது. இவர் கஷ்டப்பட்டு ஏறி போய் அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. போய் சேரும் பொழுது கிட்டத்தட்ட இருட்ட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஞானியும் அவருடைய பிரச்சனையெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு எப்போ இப்போ டைம் ஆகிட்டு, நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறான், நீ கொஞ்சம் வசதியான ஆள், இங்கே வந்து ரொம்ப வசதியானது கிடையாது, என்னுடைய படுக்கை தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், என்னுடைய படுக்கையில் நீ படுத்துக்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நம்ம நாளைக்கு நிதானமாக பேசுவோம்னு சொல்லி அந்த ஞானி என்ன பண்ணுறான்னா, அவருடைய படுக்கையை இந்த வியாபாரிக்கு விட்டு கொடுத்துட்றாரு. அப்போ இந்த வியாபாரி என்ன பண்ணுறான்னா, இந்த சாப்பிட்டுட்டு அந்த படுக்கையில் படுத்துடுறான். அது நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது. இவர் புரண்டு படுக்கிறதுக்கெல்லாம் அந்த படுக்கையை நல்லா நெடிஞ்சு கொடுக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட நல்ல படுக்கையாக இருக்குது. இவரும் நிம்மதியாக தூங்கிடுறார். ஒரு இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும், யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி இந்த வியாபாரி விழிச்சு வந்து எட்டி பார்க்குறாரு. அப்போ அந்த சாமியார் தான் நின்றுட்டு இருக்கிறார். இப்போ என்ன சாமி இப்போ வந்திருக்கீங்க, பெட்டில் நீங்கள் படுக்கிறீங்களா, பெட்டு வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை நான் அவசரத்தில் போகும்போது என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், அது ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டான், இப்போ தான் நினைவு வந்தது, அந்தளவு செல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகலாமான்னு வந்திருக்கிறேன் நீ சொல்லி அந்த வியாபாரி படத்திலிருந்த படுக்கையை தூக்கி அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய கர்ணாக பாம்பு அதை உருவி எடுத்து அப்படி தோளில் போட்டுக்கிட்டு, சரி நீ நம்ம படுத்து தூங்குப்பா, நம்ம நாளைக்கு காலையில் சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் அந்த வியாபாரி படுத்த அவருக்கு தூக்கம் வருமா,
அது வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்தார். பாம்பு நழிகிறதெல்லாம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. என்னமோ உண்மையிலேயே ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இப்போ அந்த படுக்கை நெளிஞ்சாலும் பாம்பு நழிகிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் மறுநாள் காலையில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, எப்படி அப்பா நல்லா தூங்கினியா நிம்மதியாக இருந்தியா நீ கேட்குறாரு. நீங்கள் உங்கள் செல்லப்பிள்ளை எடுக்கிற வரைக்கும் நிம்மதியாக தான் சாமி நல்லா தூங்கினேன். எப்போ நீங்கள் வந்து உங்கள் செல்லப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனீங்களோ அதுலேருந்து எனக்கு தூக்கம்லாம் போச்சுது. அப்புறம் கொட்டை கொட்டை தான் விழிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ 2 மணி வரைக்கும் நீ இந்த பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, ஆனால் நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பாம்பு ஒன்றும் கிடையாது, நல்லா தான் பெட்டுலாம் ஒழுங்காக தான் இருக்குது, ஆனால் உனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு அந்த பாம்பு காரணமா அல்லது பாம்பை பற்றிய நினைவு தான் காரணமானு கேட்குறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளும் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம உண்மையிலே பிரச்சனைங்கிறது வந்து பிரச்சனை தான் பிரச்சனையா அல்லது பிரச்சனையை பற்றிய நினைவு தான் நம்முடைய பிரச்சனையா? நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனையை பற்றிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதனுடைய நினைவு அம்சம், சைக்கலாஜிக்கல் அம்சம் தான் உண்மையான பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை உண்மையான பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைகள்லையும் அதனால உள்ள சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான் பிரச்சனையாக இருக்குது.